எனக்கு இந்த ஃபீல்டு வந்து பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி ஒரு என்னென்ன பியூட்டிஷியன் தான் வந்து மேக்கப் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லாரோட கான்செப்ட். இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டு சைட்லையும் சரி நிறைய பேருக்கும் அதுதான் தெரியும், என் மேக்கப்னாலே பியூட்டிஷியன் அப்படின்றாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டடான ஒரு இதில் தான் போயிட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் இருந்தேன். பட் அங்கே எனக்கு ஃபுல்ஃபில்லாக சொல்லித்தரல. தென் நான் க்ளோஸ் பண்ணதால நானும் பாதிலே முடிச்சிட்டேன். சரி மேக்கப் படிக்கணும், எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேக்கப்னா தனி பியூட்டிஷியன் தான் தனி அப்படின்னு. மேக்கப் படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய பேர் சர்ச் பண்ணேன். ஒரு 2-3 இயர்ஸாக மேம் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து இப்போ சொல்கிறேன், இது ஃபீல்டுலேயே வந்து டாப் 1-5 அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க யாரையுமே நான் வந்து ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் அவங்க ஃபாலோவே பண்ணலை. ஒரு வீடியோ பார்த்ததுலேயே மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எதனால பிடிச்சதுன்னே தெரியல, அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆட்டிடியூட் இல்லை, அந்த ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியே தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஆர்டிஸ்ட்டும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் இருக்கவங்களும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட அகாடமி ஓப்பன் பண்ணுறதையும் நான் நிறைய பார்த்ததே கிடையாது. எல்லாரோட மைண்ட் செட் என்னென்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாகவே தான் இருக்கணும்னு நிறைய இடத்துல இருக்கு. ஏன்னா நான் ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ப்ராடக்ட்ஸை வந்து ஒழிச்சு வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. நான் நிறைய பார்த்துட்டேன். இங்கே வந்து என்ன ப்ராடக்ட்டு, என்ன பிராண்டு, அதோட கோடு என்ன, எல்லாமே மேம் சொல்கிறாங்க. அது எதுவுமே வந்து மேம் யூஸ் பண்ணாத பொருள் கிடையாது. அவங்க யூஸ் பண்ணி அவங்க மேக்கப் பண்ணுற பொருளையே தான் நம்மளுக்கும் சொல்லித்தராங்க. இங்கேருந்து வெளியில் போகும்போது அவங்க சொல்கிறதுன்னா, என்னை விட பெட்டராக ஆகணும்னு யோசிங்க, என்னை தாண்டி வரணும் அப்படி யோசிங்கன்னா சொல்கிறாங்க. என் லெவலுக்கு வராதிங்கன்னு அவங்க யார்கிட்டையும் சொல்கிறது, என்னை விட ஒரு படி நீங்கள் மேலே வரணும்னு யோசிங்க, என்ன பீட் பண்ணுங்க அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர யாரையுமே அவங்க டாமினேட்டே பண்ணதே கிடையாது. இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நான் ஃபஸ்ட் டே வரும்போதே பயமாக இருந்தது. 15 டேஸ் எங்கள் வீட்டில் 2 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டாங்க, 15 டேஸில் நீ என்ன கற்றுக்க போகிற, 15 டேஸில் ஏதாவது கற்றுக்கிட்டியா, உங்களுக்கு புரியுதா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. இங்கே இருக்கவங்க யாருமே வந்து அப்பர் கிளாஸ் கிடையாது, எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். இந்த 50,000 வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் 2 இயர்ஸாக வந்து இந்த 50,000 கட்டுறதுக்கு யோசிச்சு கட்டாமே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக மேம் ஒரு நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அகாடமி ஓப்பன் தான். அப்போ நம்ம போனாலும் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஃபீல்டுக்கு வரவங்க யாரும் பேஷண்ட்காக வரது கிடையாது, மணி தான், மணி சம்பாதிக்கணும் அதுக்காக தான் வரும். அதுக்கு பர்ஃபெக்டாக தெரியணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா கண்டிப்பாக மேம் கிட்ட தான் வரணும். அவங்க சொல்லாத விஷயமே கிடையாது, சொல்லாத டெக்னிக்ஸே கிடையாது. நம்ம அவங்க கேட்கவே வேண்டாம். ஏதோ நம்ம டவுட் கேட்டால் நிறைய பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு இப்போ நம்ம டவுட் கேட்கணும்னா அவங்க சொல்கிற ஆன்சரே வேற இருக்கும், அது சம்மந்தமாகவே இருக்காது. ஆனால் மேம் கிட்ட வந்து நம்ம டவுட் கேட்டால் அது டவுட்டில் என்ன வந்து ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு அதையும் சொல்லித்தராங்க. இந்த 15 டேஸில் இவ்வளோ விஷயம் எங்களுக்கு தெரியும்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், பட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது போர்ட்ஃபோலியோன்னு. பட் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சாரும் சரி ரொம்ப சூப்பர், ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன். இந்த மாதிரிலாம் நாங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணதே இல்லைன்னா, ஆஃபீஸ் வீடு ஆஃபீஸ் வீடு இதுதான் எங்களோட ரொட்டீன் லைஃப்பாகவே இருந்தது. இந்த 15 டேஸ் தான் நான் அவ்வளோ டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்திருக்கேன். ஆஃபீஸை பற்றி யோசிக்கலை, வீட்டை பற்றி யோசிக்கலை, எனக்கான லைஃப்பை நான் இந்த 15 டேஸ் தான் வாழ்ந்தேன் அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப வீட்டில் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் நிறைய லைஃப்பில் பார்த்துட்டு இங்கே வந்து இந்த 15 டேஸ் ரொம்ப ஜாலியாக போச்சு. பிரிய போகிறோன்ற கஷ்டமும் மனசுக்குள்ளே இருக்குது, பட் வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோம். கண்டிப்பாக நாங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகும். மேம் சொல்கிறது என்னவே நீங்கள் பீட் பண்ணணும், கண்டிப்பாக அவங்க ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.